ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜெல்லியை வீட்டில் ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடானதும் பார்த்தீங்கன்னா இந்த அகர் சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கடல் பாசி, இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. பாருங்க, இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிராம் அளவு அகரகர் இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அகரகர் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதை நார்மல் வாட்டரில் இந்த அகரகரை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்படி நம்ம கொதிக்க வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கலரி கலரி விடுங்க, சீக்கிரமாகவே இந்த அகரகர் கரைஞ்சிரும். பாருங்கள், இப்போ நல்லாவே கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். சீனி வேண்டாம் நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சீனியும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சீனி அகரகர் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்ததை இந்த மெஷரிங் கப்பில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுல் வச்சுருக்கேன். அந்த 3 பவுல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 3 பவுல்லையும் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த மெஷரிங் கப்பில் உள்ளதையும் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 கலர் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நான் கலர் எடுத்துக்க போகிறேன். நான் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நேச்சுரல் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அது கூட சேர்த்து நீங்கள் கலர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதில் வந்து க்ரீன், அதுக்கப்புறம் ரெட் கலர், அப்புறம் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் வைக்கும் போது அப்படியே நமக்கு செட் ஆயிரும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த ஷேப்பில் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் சாம்பிளுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நல்லாவே செட் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ்லேயே ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அந்த 2 கப்லேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லேயும் ஊற்றி வச்சுருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து கட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ரெட், க்ரீன், எல்லோ அந்த மாதிரி காம்பினேஷனில் வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செய்கிறதுக்கு டைம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஈஸியான நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி ரெடி பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணலாம். நார்மலாக இருக்கிறத விட பசங்க கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே விரும்புவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ரெட் கலரையும் நான் கட் பீஸ் போடுறேன் பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் உள்ளதை நான் அப்படியே வச்சுருந்தேன், கட் பண்ணவே இல்லை. அதை அப்படியே கவுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.